அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே தஞ்சாவூர்லேருந்து திரு வெங்கடேசன் ஐயா வந்திருக்காங்க. அங்கே டெய்லியும் அருட்கஞ்சி வழங்கிட்டு இருக்காங்க. அருட்கஞ்சி வழங்குறத பற்றின அனுபவம், அவங்களோட வாழ்க்கையில் அனுபவம் அதை பற்றி கேட்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேர் வெங்கடேசன் சார் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? ஒரு 10 ஆண்டுகள் ஐயா பக்க தரிசனம் பார்க்க வந்துட்டுருக்கோம். சரிங்க ஐயா. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. நிறைய மாற்றங்கள், என்னோடய அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள் வெளியில் அந்த ஞானத்திருவிடை குறித்து அந்த சித்திரல் போற்றித்தோப்பை படித்தவங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் அங்கே டெய்லியும் வந்து அருட்கஞ்சி வழங்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது நான் வாரத்தில் சனிக்கிழமை நான் கொடுத்துட்ருக்கேன். வார வாரம் அருட்கஞ்சி சனிக்கிழமை கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி மாதத்தில் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அருட்கஞ்சி கொடுத்துட்ருக்கேன். இந்த அருட்கஞ்சினால் என்னென்னா, முத முதல் தஞ்சாவூர் நாங்கள் தான் ஆரம்பித்தது. இதை முத முதல் அருட்கஞ்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அருக்கஞ்சி போய் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணணும், யாச்சும் சொல்லுவாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுனா. அப்போ வந்து இங்கே ஐயாட்ட இருக்கிற ஜெம்மன் மதிப்புக்குரிய முருகானந்த அண்ணன் தான், நீ இதை ஆரம்பிப்பா, ஐயா இருக்காரு, உனக்கு நிறைய அன்னதானத்துக்கு நிறையா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தைரியமாக ஐயாவை நம்பி அந்த அருட்கஞ்சி ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நம்ம அருட்கஞ்சி சனிக்கிழமை கொடுக்குற அருட்கஞ்சி பார்த்தீங்கன்னா, போய் கஞ்சி இறக்குவோம், இறக்குன ஒரு 15 நிமிஷத்தில் கஞ்சி முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் அந்த ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு வர்றாங்க. ஒரு வாட்டி அருட்கஞ்சி முடித்து தீந்து போயிடுச்சு, ஒரு அம்மா வந்து ஓடியாடுறாங்க, கஞ்சி கொடுங்க, நாங்கள் பிள்ளைய டெலிவரி சேர்த்துருக்கேன், கையில் காசு இல்லை அப்படின்ட்டாங்க. வேறு என்ன செய்யணும் தெரியாமல் என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயா நாம் சொல்லிட்டு இட்லி வாங்கி கொடுத்தேன், அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அருட்கஞ்சி வந்து ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியுது. துறையூர் தானே நீங்கள், ஓங்கரக்குடியில் கஞ்சி தானே கொடுக்குறீங்க, எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறாங்க, நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலே பெரிய ஆஸ்பத்திரி வந்து தஞ்சாவூர் ஆஸ்பத்திரி தான், அதனால தான் அதுக்கு பேர் பெரிய ஆஸ்பத்திரின்னு பேர், தாமசால்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 1000கணக்கான மக்கள் டெய்லி ஒரு நாளைக்கு வந்து இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைகள் வார்டு எல்லாம் இருக்குது. சுத்தப்பட்டு கிராம தஞ்சாவூர் சுற்றி விவசாய பெருமக்கள் தான் அதிகம். அங்கே உள்ள மக்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அவங்க வந்து இந்த அருக்கஞ்சியை குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா வந்து ஓங்காரக்குடியையும் ஐயாவையும் அன்பர்களையும் ரொம்ப மனதார வாழ்த்துட்டு போகிறாங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து நமக்கு அருட்கஞ்சி நீங்கள் வழங்குறப்போ வந்து நோய்கள் தீர்க்கும் அருட்கஞ்சி அப்படின்னு தானே சொல்லி கொடுப்பீங்க. அதை சாப்பிட்ற மக்கள் எனக்கு இந்த அந்த கஞ்சியை சாப்பிட்டனால எனக்கு இந்த உடல்நிலை சரியாக இருக்குது அப்படின்னு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போய் சாப்பிட்டு உடல்நிலை சரியானனா வாரம் வாரம் பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம கஞ்சி வாங்குறதுக்கு வர்றாங்க. வாரம் வாரம் பட்டுக்கோட்டையிலேருந்து வாரம் வாரம் தஞ்சாவூருக்கு வந்து கஞ்சி வாங்க வராங்க. எங்களுக்கு நிறைய பேர் தெரியாமே அவங்களே வந்து சொல்கிறாங்க, சார் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டோம், டெலிவரி முடிஞ்சு போச்சு, இந்த கஞ்சி குடிச்சு நல்லாயிருக்கு, அதனால் நாங்கள் வந்து ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வரோம் அப்படின்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மேலவீதியில் இருக்குது, அங்கே ஒரு எங்கள் என் கூட கஞ்சி அருள் கஞ்சி வழங்குறவர், அந்த அருள் கஞ்சியை ஏற்றி தொண்டு செய்கிறவர் ஆட்டோ பாண்டியின் பேர், இந்த கஞ்சியை கொண்டு அந்த இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாரு. அங்கே ஒரு பொண்ணு வாரம் வாரம் இந்த கஞ்சியை வாங்குறதுக்குன்னே வந்து உட்காந்துடுறாங்க. அந்த வந்து உட்காந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு வர நோய் தீர்றது. எங்களுக்கு தெரிஞ்சதுனது தெரியாமல் நிறைய பேர் வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. சரிங்க ஐயா. மக்களோட இந்த ஆர்வத்தையும் இந்த இதையும் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? இல்லை, இது வந்து நான் வாரத்தில் சனிக்கிழமை ஊற்றிட்டுருக்கேன். அது இன்னும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்ருக்கு. அதையும் சீக்கிரமாக இறைவா ஐயா ஆசையில் ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக உங்களோட ஆசை நிறைவேறுன்னு சொல்லிட்டு ஓங்காரக்குடியில் ஆசை சார்பாக நாங்களும் வேண்டிக்கிறோங்க ஐயா. சரிங்க ஐயா. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு நேரம் அருட்கஞ்சி பற்றின அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு எதுனா இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய இருக்குது. அதில் முதல் அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் ஐயாட்ட ஃபஸ்ட்டு ஓங்காரக்குடியிலுக்கு வந்தேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு பக்தினால் நான் வெளில சாயை தான் ரொம்ப வழிபட்டு இருந்தேன். நான் சும்மா ஒரு நாள் வந்தேன். என் நண்பர்கள் அழைச்சிட்டு, சைக்கிள் கடை ராஜா தான் அழைச்சிட்டு வந்தாப்புல. வரும்போது வந்து நான் வந்து சும்மா ஒரு விசிட்டாக தான் வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சும்மா போர் அடிக்குது, நம்ம ஐயா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே என்னன்னே தெரியாது. வந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்கே உள்ள செயல்பாடு, சித்திர வழிபாடு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு போயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ் ஒன்று கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆனால் மதுரை ஹைகோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. 96 போன கேஸ் வந்து இடத்த கேஸ், அதான் என்னோடய வாழ்வாதாரமே ஜீவாதாரமே மெயினான கேஸ் அதுதான். ஐயாட்ட வந்து ஃபஸ்ட்டு லெட்ரு கொடுத்துட்ருந்தேன். ஐயாட்ட வந்து என் குறையில எழுதி அந்த கேஸை பற்றி ஐயாட்ட வந்து லெட்டரில் கொடுக்கும்போது, அப்பா உன் பக்கம் நான் இருந்தால் கட்டாயம் ஜெயிக்கும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ஏன்னா ஐயா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் வந்து நீ தொடர்ச்சி தொண்டு செஞ்சிட்ருப்பா, சரியாக போயிடு அப்படின்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாட்டி கேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால கேஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஐயாவே கேட்பாங்க, என்னப்பா
உள்ளே நுழையும்போது என்ன கேஸ் தள்ளி போயிடுச்சா அப்படின்னு ஐயாவே சிரிப்பாங்க. நான் அங்கே முதலில் இருப்பேன், ஆனால் இங்கே எப்போ கேஸ் வந்தாலும் இங்கே வந்து ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் மதுரை ஹைகோர்ட்டே போவேன். கடைசியாக 2017 அதாவது ஏப்ரல் மாதம் அது செப்டம்பர் மாதம் வந்து என்னோடய கேஸ் ஆர்குமெண்ட்டு முடிஞ்சிச்சிங்க. முடியும்போது கரெக்டாக வந்து ஜட்ஜிமெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டார் ஜட்ஜி. எனக்கு ரொம்ப பயம், அதாவது அந்த என்ன ஆக போதோ ஏதாவது போதோன்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. ஒரு 6 மாதமாக மன குழப்பம். அதேமாரி பார்த்தீங்கன்னா 2018 செப்டம்பர் மாதம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி எனக்கு வந்து ஜட்ஜிமெண்ட் ரிசர்வ் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நடந்த கேஸை வந்து ஐயா அனுகிரகம் ஆசையால் தான் இது நடந்துச்சு. இது சத்தியம், உண்மை. நீங்கள் எல்லாருமே நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க. இதை வந்து நான் டிவிக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்லலை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து இதை வந்து என்னை பேச சொல்லி யாரும் சொல்லலை, இதெல்லாம் இது வந்து என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை, நான் கண்ட அனுபவம். இது வந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் நடந்த கேஸு. மதுரை ஹைகோர்ட்டில் 1990 எங்கள் அப்பா இருக்கும்போது போன கேஸு, 1996 போன கேஸு, எங்கள் அப்பா 2001 தவறிட்டாங்க. அந்த கேஸை பற்றி A to Z எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்னைய வரலையும் என்னை வழி நடத்தி எல்லாமே கொண்டு போய் அது ஜெயிக்க வச்சது கருணை மிகுந்த நமது முருகப்பெருமானின் அவதாரம் எங்கள் ஐயா குருநாதன் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளால் தான் அந்த கேஸ் ஜெயிச்சிச்சு. அது மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு எங்கள் இன்ஸ்டியூட்டில் நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு பொண்ணோட அப்பா வந்து ஓவராக தண்ணி அடிச்சுட்டே இருப்பார் ட்ரிங்க்கு. அப்போ வந்து எங்கள் சார் அந்த பொண்ணு வந்து எங்கள் சார்கிட்ட சொல்லி இது மாதிரி வந்து எங்கள் அப்பா ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு, இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் அப்போ வந்து இந்த சித்திரை ஞான திருவிடியை அங்கே கொடுப்பேன். அந்த ஞான திருவிடியில் சித்திரல் போற்றி தோப்பை படிக்க சொல்லியிருக்காங்க. டெய்லியும் குடிக்கிறவர் அந்த குடியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து செயின் ஸ்மோக்கர், விடாமல் சிகரெட் குடிச்சிட்டே இருப்பார். அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்காக இந்த சித்திரல் போற்றி தோப்பை டெய்லி காலை மாலை வேண்டிகிட்டு இருக்கும்போது அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த தீய பழக்கத்தை நிறைய பேர் இதுலேருந்து விடுபட்டிருக்காங்க. சித்திரல் போற்றி தோப்பு நான் கொடுத்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதான் கல்யாணம் ஆயிருக்கு, வீடு கட்டாதவங்க வீடு கட்டியிருக்காங்க, வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குங்க. சரிங்க ஐயா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ தரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொன்னீங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்லுமா? இங்கே பார்த்துட்டு இருக்கங்க எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவங்களாம் உலக மக்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து ஐயாட்ட இன்னும் காலம் தாழ்த்தாமல் தயவுசெய்து ஐயா வந்து தரிசனம் பண்ணுங்க. ஐயாட்ட வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே ஐயா கொடுப்பார். ஞானிகளை நம்புகிறவங்க ஐயாவை நம்புகிறவங்க என்றைக்குமே கைவிடப்பட மாட்டாங்க. இது என் வாழ்க்கையில் கண்ட உண்மை, சத்தியம், சத்தியம், சத்தியம். ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம அன்பர் என்ன சொல்ல வர்றாரு, அவரோட அனுபவத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவோட ஆசை இருந்தால் எதையுமே கண்டிப்பாக நிச்சயமாக முடிச்சிடலாம். எந்த ஒரு தடைப்பட்ட காரியங்களும் வந்து எளிதில் முடிஞ்சிடும். ஐயாவோட ஆசை இருந்தால் அதுக்கு நம்ம தொண்டு செஞ்சால் மட்டுமே வந்து ஐயாவோட ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறது அவரோட அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்க டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம், நன்றி. வணக்கம் சார். ஓம் ஆதி சார்.